ஸ்பாட்லைட் வழங்குபவர் பிரைம் சிட்டி, யுவர் லொகேஷன் எக்ஸ்பர்ட். கமலாலயத்தில் அமித்ஷா போட்ட அரசியல் கணக்கு. இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்துடைய விழாவில் கலந்துக்க சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு பாஜக அலுவலகமான கமலாலயம் வந்து நிர்வாகிகளை சந்திச்சிருக்கிறார். பாஜக இந்தியாவில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கடந்த 8 வருஷத்துல கமலாலயத்திற்கு அமித்ஷா இப்படி ஒரு கூட்டத்துக்காக வர்றது இதுதான் முதல் முறை. கமலாலயத்தில் அமித்ஷா மாநில நிர்வாகிகள்கிட்ட பேசினது என்ன? பாஜக அல்லாத யாரெல்லாம் அமித்ஷாவை கமலாலயத்தில் சந்திச்சிருக்கிறாங்க? அமித்ஷா தமிழ்நாட்டை மையப்படுத்தி வகுத்த வியூகம் என்ன? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்டில் பார்க்க போகிறோம். கமலாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அமித்ஷாவுடன் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர், மாநில நிர்வாகிகள்னு 84 பேர் கலந்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் முக்கியமாக மாவட்ட தலைவர்கள் அழைக்கப்பட்டதுக்கு பின்னாடி 2024 தேர்தல் வியூகம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒவ்வொரு தொகுதியிலையும் பலம் குறைவாக உள்ள பகுதியில் பலப்படுத்துறதுக்கான பணிகள் பற்றியும், பாஜக வெல்ல வாய்ப்புகள் பலமான சட்டமன்ற தொகுதிகள் பற்றியும் ஒரு விரிவான அறிக்கையை ஏற்கனவே அமித்ஷா கேட்டிருந்ததாகவும், அது இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை வரவேற்புரைய ஹிந்தியில் நிகழ்த்தினது அங்கு இருந்த பாஜக நிர்வாகிகளையே சங்கடத்துக்குள்ளாக்குனதா சொல்லப்படுது. மற்ற தலைவர்கள் கமலாலயம் வரும்போது தமிழை பயன்படுத்துகிற அண்ணாமலை அமித்ஷா வருகையில் ஹிந்தியில் பேசினது விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் அல்லாத நபரா எல்லாராலையும் அறியப்பட்டது ஆடிட்டர் குருமூர்த்தி. கூட்டத்தில் கலந்துக்காம கொஞ்ச நேரத்திலேயே அமித்ஷாவை சந்திச்சுட்டு கிளம்பினாலும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நடந்த மதிய உணவில் கலந்துகிட்டாரு குருமூர்த்தி. அவருடைய சந்திப்புக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசியல், அதிமுக விவகாரம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கலாம்னு கணிக்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். ஏன்னா ஏற்கனவே இவர் சொல்லித்தான் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை தொடங்கினதா சொல்லியிருக்கிறார். அதனால குருமூர்த்தி அமித்ஷா சந்திப்பு தமிழ்நாடு அரசியல்ல பேசு பொருளாகியிருக்கு. எப்பவும் தமிழ்நாடு வர்ற பாஜக தலைவர்கள் கட்சியை பலப்படுத்துறதை பற்றி மட்டுமே பேசுவாங்க. ஆனால் இந்த முறை அமித்ஷா ஆட்சி குறித்த விஷயங்களை ரொம்ப தொலைநோக்கு திட்டத்தோடு விளக்கியிருக்கிறார். கருணாநிதி, ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றிடம் உருவாகியிருக்கு, அந்த இடத்தை பாஜக பிடிக்கணும்னும் குஜராத் தேர்தலுக்கு அப்புறமா மூத்த நிர்வாகிகள்கிட்ட பேசி தமிழ்நாட்டுக்கான வியூகத்தை தர இருக்கிறதாகவும், அதை செயல்படுத்தினாலே போதும்னும் பேசியிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக 5 வருஷம் கடுமையாக உழைச்சா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும்னு ரொம்பவே பாசிட்டிவாக பேசியிருக்கிறாரு அமித்ஷா. இந்த உத்வேகம் 2024 தேர்தலையே எதிரொலிக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க தமிழ்நாடு பாஜக. ரொம்ப சின்ன அளவில் உள்ள பகுதிகளை டார்கெட் பண்ணி அதை பாஜக வசம் கொண்டு வர்றது தொடங்கி பாஜக பலமாக உள்ள பகுதிகளில் வெற்றியை உறுதி செய்கிறது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கு. அதுக்காகத்தான் மாவட்ட அளவில் நிர்வாகிகளை சந்தித்ததாகவும் சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். இந்த கூட்டத்தில் கூட்டணி பற்றின விஷயங்களை நேரடியாக பேசலைன்னாலும் தமிழ்நாடு மாநில நிர்வாகிகள்கிட்ட கூட்டணி பற்றி அமித்ஷா தனிப்பட்ட முறையில் பேசினதாக சொல்லப்படுது. அதில் பாஜக அதிமுக கூட்டணி தான் அமையுங்கிறத ஏற்கனவே அண்ணாமலை பேச்சு மூலமாகவே தெரிஞ்ச நிலையில் அதுக்கு வலு சேர்க்கிற விதமான செய்திகளை அமித்ஷா சொன்னதாக சொல்லப்படுது. கூட்டணி வைக்கிற கட்சிகள்கிட்ட மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் சரி பாதி 20 தொகுதியை வாங்கி அதை பாஜகவே கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கிற பீகார் தேர்தல் மாதிரியான வியூகமும் இதுக்கு பின்னாடி இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதிமுகவுக்கு 20, மற்ற 20 சீட்டை மற்றவங்களுக்குன்னு பாஜகவே பிரித்து கொடுக்கிற எண்ணம் இருக்கலாம்னும், ஒருங்கிணைந்த அல்லது அதிமுகன்னு இறுதியாகிற அணி கூட இந்த ஃபார்முலாவை பாஜக ஒர்க் அவுட் பண்ணும்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள்.
தேர்தல் கூட்டணிங்கிறது இப்ப இருந்தே பேச வேண்டிய விஷயமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இரண்டாவது இடம்ங்கிற இலக்கு நோக்கி பயணிக்கணுங்கிறத உணர்த்தி இருக்கு அமித்ஷாவினுடைய செயல்பாடுகள்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். இந்த கூட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறத பாஜகவினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தான் உறுதி செய்யும். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.